பனீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்கள் எத்தனை பேருக்கு லவ் மூவிஸ்னா ரொம்ப பிடிக்கும்? எனக்கு லவ் மூவிஸ்னா பர்சனலாகவே பிடிக்கும். இந்த படத்தோட ஹீரோ அவர் ஆசையாக காதலிக்கிற மனைவி கொஞ்ச நாள்ல இறந்து போறாங்கன்னு தெரிய வர அவங்க உயிரை காப்பாத்துறதுக்காக நிறைய முயற்சிகள் எடுக்கிறாரு. அதுக்கு இடையில இடையில நிறைய கன்ஃபியூசிங்கான காட்சிகள்லாம் வச்சு இங்கே என்னதாண்டா நடக்குது அப்படின்னு நம்மளை ரொம்பவே குழம்ப வச்சு அண்ட் கிளைமேக்ஸ்ல மொத்த கதையை எக்ஸ்பிளைன் பண்ண ஒரு டிஃப்ரெண்டான ரொமான்டிக் சைஃபை ட்ராமா தான் தி ஃபவுண்டைன். இந்த மூவி நல்லா இருக்கு. டைம் வேஸ்ட் பண்ணாம மூவியை பார்த்தலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன் இந்த ஹீரோவை காட்டுறாங்க. அவரு மாயன் சொல்லக்கூடிய ஒரு படையோட சண்டை போட்டுருக்காரு. அந்த பழங்குடியினர் பாத்தீங்கன்னா இவரோட படை வீரர்கள் எல்லாத்தையுமே வந்து தோக்கடிச்சிடுறாங்க. கடைசியா ஹீரோவையும் கொன்றுவாங்க அப்படின்னு பார்த்தா ஹீரோ வந்துட்டு திடீர்னு முன்னாடி தள்ளுறாங்க. ஏன்னு பார்த்தா ஹீரோவை மேல ஏறி போன்னு சொல்றாங்க. இவருக்கும் புரியல, சரின்ட்டு மேல ஏறி வராரு. அவர் எதுக்காக வந்திருப்பாரு அப்படின்னா ஒரு அற்புத மரத்தை தேடிதான் வந்திருப்பாரு. அந்த மரம் மேலதான் இருக்கு. சோ இவரும் மேல வந்து பார்க்க அங்க வந்து இந்த இனத்தோட தலைவன் இருக்கான். அவன் வந்து இவர்கிட்ட சண்டை போட வரும்போது ஹீரோட வயிற்று ஒரு அறுப்பு போட்டுறானா, இதனால ஹீரோக்கு ஒரு மாதிரி காயமாயிருது. அதுக்கப்புறம் அவங்க கிட்ட சண்டை போட வரும்போது அவன் கையில இருக்கிற ஒரு ஆயுதத்தை அப்படியே ஓங்குறான். அங்க அப்படியே கட் பண்ணி இன்னொரு ஸ்டேஜ்ல இருக்கிற நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. இவர் இப்போ ஒரு மொட்டை தலையா மாங்கா இருக்காரு. தியானம் பண்ணிட்டு இருந்தவருக்கு சடனா ஏதோ ஒரு முழிப்பு வர அப்படியே கீழே இறங்கி வராரு. என்னன்னு பார்த்தா இவர் இப்போ இருக்கிறது ஸ்பேஸ். அவர் அப்படியே கீழே வந்து அங்க இருக்கிற மரத்தோட பேச ஆரம்பிக்கிறாரு. அந்த மரமும் பாத்தீங்கன்னா இவருக்கு அப்படியே ரெஸ்பாண்ட் பண்ற மாதிரி ரியாக்ட் ஆக ஆரம்பிக்குது. அந்த மரத்துல இருக்கிற முடிகள் இவர் பேசுறதுக்கும் அண்ட் இவரோட மூச்சு காத்துக்கும் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்குது. இந்த மரத்தோட இவருக்கு ஒரு கனெக்டிவிட்டி இருக்கு போல. அந்த மரத்துல இருந்து ஒரு பட்டை அப்படியே பாத்தீங்கன்னா அவர் எடுத்து சாப்பிடுறாரு. சோ இதை சாப்பிட்டு தான் இவர் உயிர் வாழ்ந்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா அவர் அந்த மரத்துக்கிட்ட பேசும்போது தான் பக்கத்திலே பாத்தீங்கன்னா இந்த படத்தோட ஹீரோயினை காட்டுறாங்க. அவங்களோட இல்யூஷன் இவருக்கு வந்துட்டு வந்துட்டு போகுது. இவர் நான் அந்த இல்யூஷன்ட்ட கேட்கிறாரு, என் தனியா விடு, என்னை இப்படி டார்ச்சர் பண்ணாத அப்படின்னு. அந்த இல்யூஷன் வந்துட்டு இவரை வெளியே கூப்பிடுது. பட் ஆனா இவருக்கு அந்த இல்யூஷன்ட்ட பேச விருப்பம் இல்ல. அதுக்கப்புறமா அவரு அங்க இருக்கிற மரத்தோட பட்டைகள் அப்புறம் அங்க இருக்கிற பூ நாரெல்லாம் வச்சு ஒரு இங்க் ஒன்று ரெடி பண்றாரு. அந்த இங்க ரெடி பண்ணி அவர் கையில பாத்தீங்கன்னா டாட்டூ போட்டுட்டு இருக்கு. அப்பதான் அவர் கையில காட்டுறாங்க, ஏகப்பட்ட டாட்டூஸ் இருக்கு. அண்ட் அவரோட ரிங் ஃபிங்கர்னையும் பாத்தீங்கன்னா ரிங் மாதிரி ஒரு டாட்டூ இருக்கு. இதே அப்படியே காட்டி மூணாவது ஸ்டேஜ்ல அதாவது இப்ப பிரசன்ட்ல இருக்கிற நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ உட்கார்ந்துட்டு இருக்கும் போது ஹீரோயின் வெளியே கூப்பிடுறாங்க. வெளியே ஸ்னோ அழகா பெய்யுது, வா அப்படியே போய் ரசிச்சுட்டு ஒரு வாக் போயிட்டு வரலாம் அப்படின்னு. பட் ஹீரோ பாத்தீங்கன்னா வெளியே கிளம்பி ஆகணும், அதனால எனக்கு லேப்ல ஒர்க் இருக்கு, அங்க எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, நான் போறேன்னு சொல்ல இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா வெளியே வாவான்னு கூப்பிடுறாங்க. பட் ஹீரோ முடியாதுன்னு சொல்லிடுறாரு. அதனால டென்ஷன் ஆகி போயிட ஹீரோ பின்னாடியே சமாதானப்படுத்த போறாரு. அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு வேற ஒருத்தவரான். அவன் வந்துட்டு, சார் உங்களுக்கு லேப்ல வந்து கால் வந்திருக்கு, சீக்கிரம் வாங்க சார், ஒரு ஆபரேஷன் ரொம்ப அர்ஜென்ட் அப்படின்ற மாதிரி கூப்பிட இவரும் பாத்தீங்கன்னா அவசரம் புரிஞ்சுக்கிட்டு அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. ஆபரேஷன் தியேட்டர் போயிட்டு அவர் கையில இருந்த வெட்டிங் ரிங்க கழட்டி ஒரு ஓரமா வச்சுட்டு கையெல்லாம் வாஷ் பண்ணிட்டு இருக்காரு. பேஷண்டோட நிலைமை எப்படி இருக்குன்னு கேட்டா அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரெயின் டியூமர். சோ பிரெயின் டியூமர் வந்து ரொம்ப ஃபாஸ்டா வளர்ந்துட்டு இருக்கு, நம்மளால அதை கண்ட்ரோலே பண்ண முடியல அப்படின்னு சொல்றாங்க. உடனடியா ஆபரேஷன் பண்ணி ஆகணும் அப்படின்றாங்க. சோ அதை டெஸ்ட் பண்ண லேப் அசிஸ்டன்ட கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அந்த ஆளை கூப்பிட்டு விட்டா அவன் என்ன சொல்றான்னா, டியூமர் ரொம்பவே சீக்கிரமா வளருது, இதுக்கு மேல நம்ம வந்து என்ன பண்ணாலும் வேலைக்கு ஆகாது, சோ வந்து கர்ணக்கொலை பண்ணிடலாம், ஏன்னா இப்படி வலி அனுபவிச்சுட்டு இருக்கிறதுக்கு ஒரேடியே சாகிறதே மேலுன்றாங்க. பட் இவருக்கு இது கேட்டோன்னே டென்ஷன் ஆயிடுது. சோ ஒரு ஓரமா உட்காந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் அவர் மேல வானத்துல பார்க்க அவருக்கு ஏதோ ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுதா. சோ சடனா பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு ஐடியா வருது. நம்ம அமெரிக்கன் ஃபாரஸ்ட் போனப்போ அங்க ஒரு காம்பவுண்ட் கண்டுபிடிச்சோம் தெரியுமா, ஒரு மரத்துல இருந்து அதை வந்து இந்த மெடிசனோட மிக்ஸ் பண்ணி அதை வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்களுக்கும் இது நல்ல ஐடியான்னு தோணுது. அதனால உடனடியா எல்லாரும் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த மெடிசனும் அந்த காம்பவுண்டும் ஒன்னு சேருதான்ற மாதிரி டெஸ்ட் பண்ணி எல்லாம் பார்க்க ஒரு வழியா அதோட ரெண்டு மாலிக்யூல்ஸும் ஒன்னு சேர்ந்துருது. சோ அதனால அந்த மெடிசனை பாத்தீங்கன்னா இவங்க கொண்டே செலுத்த இப்பதான் அது என்னன்னு காட்டுறாங்க. பார்த்தா இவங்க பிரெயின் டியூமருக்கு மருந்து கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. அதனால அந்த மருந்து கொண்டு போய் டியூமரால பாதிக்கப்பட்ட ஒரு குரங்குல செலுத்திட்டு அதுக்கப்புறம் ஆபரேஷனும் முடிச்சிடுறாரு ஹீரோ. ஒரு வழியா ஆபரேஷனையும் சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிடுறாரு. ஆபரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவர் ஒரு ரிங்கை போய் தேடிட்டு இருக்காரு. பார்த்தா அவரோட ரிங்கை காணும், கழட்டி வச்ச இடத்துல ரிங் இல்ல. இவருனா பதட்டமாயிடுறாரு, ஏன்னா அது அவரோட வெட்டிங் ரிங். அங்கே எங்கேயும் தேடிட்டு இருக்காரு, எங்கேயும் கிடைக்கல. கரெக்டா அந்த இடத்துக்கு இவரோட சீஃப் வராங்க. அவங்க வந்துட்டு உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு கூப்பிட இவரும் போறாரு. என்னன்னு கேட்டா அவங்கனா கண்ணா பின்னான்னு திட்டுறாங்க. நம்ம பண்ணிருக்கிறது இப்ப எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா, இதனால எவ்வளவு ப்ராப்ளம்ஸ் வரும் உனக்கு தெரியுமா, நீ பாட்டுக்கு வந்துட்டு டெஸ்ட் பண்ணாத ஒரு மருந்தை கொண்டு போய் அந்த குரங்குல செலுத்திருக்க, வெளியே தெரிஞ்சதுன்னா உன் வேலைக்கும் பிரச்சனை, என் வேலைக்கும் பிரச்சனை அப்படின்ற மாதிரி திட்ட அந்த குரங்க கருணை கொலை பண்றேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, என்ன பண்ண சொல்றீங்க, அதனாலதான் நான் அப்படி பண்ணேன்னு சொல்றாரு. எனக்கு வர
வழியும் இல்லை புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்ல, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாரு எனக்கு உன் நிலைமை புரியுது, இப்போ உன் ஒய்ஃபோட கொஞ்ச நாள் இருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி அட்வைஸ் பண்ணுறாங்க. ஹீரோக்கு இதுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியல. நான் இங்கே இருக்கிறதே அவளுக்காக தான், அது ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்றாரு. என்னென்னு பார்த்தா இப்போ தான் புரியுது ஹீரோயினுக்கு பிரெயின் டியூமர் இருக்குது. அதுக்காக தான் ஹீரோவும் அவசர அவசரமாக மருந்து கண்டுபிடிக்கிற ஆராய்ச்சியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஈடுபட்டுருக்காரு. அதுக்கப்புறமா ஹீரோ திரும்பி வீட்டுக்கு வந்துடுறாரு. வந்து பார்த்தா ஹீரோயினை காணும். எங்கே போனா இவ அப்படின்ட்டு அவரும் பார்த்தீங்கன்னா ரூம் ரூமாக தேடிட்டுருக்காரு. அப்போ வெளியேருந்து சவுண்ட் கேட்குது, நான் வெளியே இருக்கேன் அப்படின்னு. ஹீரோவும் போயிட்டு பார்த்தா அவங்க ஸ்னோ எடுத்து மூஞ்சிகிட்டே வீசி விளையாடிட்டு இருக்காங்க. ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டு என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாரு. அவங்க வந்துட்டு நான் வெளியே அந்த ஸ்டாரை பார்த்துட்டு இருக்கேன்ற மாதிரி டெலஸ்கோப்பில் காட்ட இவரும் பார்க்குறாரு. பார்த்தா அது ஒரு மாதிரி கோல்டன் கலரில் இருக்குது. இது என்ன கோல்டன் கலரில் இருக்குது அப்படின்னு கேட்டால், அது வந்து வெடிக்க போது அதனால தான் அது கோல்டன் கலரில் இருக்குது. வெடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதோட அதை சுற்றி இருக்கிற காற்று, அதை சுற்றி இருக்கிற கேஸ் எல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி கோல்டன் கலரில் தெரியும் அப்படின்னு சொல்ல இவரும் வந்துட்டு சரின்றாரு. அதை கேட்டுட்டு இருக்கும் போது அப்போ ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, இதை பற்றி நான் ஒரு கேள்விப்பட்டிருக்கேன், மாயன் பற்றி உனக்கு தெரியும்ல, நான் கூட படிச்சிருக்கேன்னு சொல்லியிருக்கேன்ல, அவங்க வந்துட்டு இறந்து போன அவங்களோட ஆட்கள்லாம் இந்த மாதிரி வெடிக்கிற நட்சத்திரத்தில் தான் இருக்காங்கன்ற மாதிரி அவங்க நம்புவாங்க. அந்த நட்சத்திரம் வெடிச்சு குட்டி குட்டி நட்சத்திரம்லாம் புதுசாக உருவாகும் போது அவங்களோட ஆட்களும் வந்துட்டு அதில் வந்து புதுசாக மறுபிறவி எடுப்பாங்கன்றது அவங்க நம்பிக்கை அப்படின்னு சொல்ல இதெல்லாம் ஹீரோவும் கேட்குறாரு. பட் இதை பற்றி ஏன் நீ இப்போ பேசுகிற அப்படின்னு கேட்கும் போது, ஏன்னா நான் இதை பற்றி தான் புக் எழுதிட்டு இருக்கேன், நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல, அந்த புக்கை நான் வந்து முடிக்க போகிறேன், எனக்கு கொஞ்சம் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வெடிக்க போகிற இந்த நட்சத்திரம் பேர் ஷபால்பா. என்னோட கதை வந்துட்டு ஸ்பெயினில் ஸ்டார்ட் ஆகி ஷபால்பான்ற இந்த நட்சத்திரத்தோட முடியும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் அவங்க கதையை சொல்லிட்டு இருக்க, அப்போ தான் ஹீரோ நோட்டீஸ் பண்ணுறாரு ஹீரோயினோட காலில் ஷூவு சாக்ஸு எதுவுமே போட உட்காந்துருக்காங்க. இந்த விரைக்கிற குளிரில் இப்போ தான் நீ உட்காந்துட்டு இருப்பியா, வா உன்னை முதல்ல கூப்பிட்டு போய் வார்ம் பண்ணலாம் அப்படின்னு உள்ளே கூட்டிகிட்டு போய் பாத்டப்பில் நல்ல சுடு தண்ணியெலாம் ஊற்றி வார்மாக குளிக்க வச்சுட்ருக்காரு. அப்போ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியாக அவரோட கையை பார்த்துட்டு, ஆமாம் அந்த பொண்ணு என்னோட அழகாக இருப்பாளா அப்படின்ற மாதிரி கேட்க இவருக்கு ஒன்றும் புரியலை. பார்த்தா ஹீரோயின் வந்துட்டு கலாய்க்கிறாங்க, என்ன வேற ஒரு பொண்ணை வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணிட்டாட்ருக்கு, வெட்டிங் ரிங்கை காணும் அப்படின்னு. ஹீரோக்குனா கடுப்பாயிருது, அவர் பார்த்தீங்கன்னா டென்ஷனாக ஏஞ்சி போகும்போது ஹீரோயின் வந்துட்டு சரி சரி இதே சும்மா தான் சொன்னேன், அந்த ஸ்பாஞ்சை கொஞ்சம் எனக்காக சூடு பண்ணி தரியான்னு கேட்க ஹீரோவும் பார்த்தீங்கன்னா சரின்ட்டு அந்த ஸ்பாஞ்சை நல்லா கொதிக்க கொதிக்க ஹீட் பண்ணி கொடுக்குறாரு. ஆனால் ஹீரோயினுக்கு ஒரு சூடு எதுவுமே ஃபீல் ஆக மாட்டேங்குது. அவங்கனா எதுவுமே ஃபீல் ஆகலைன்னு சொல்ல ஹீரோனா பயந்துடுறாரு. அப்போனா நீ வெளியே குளூரில் உட்காந்துட்டு இருக்கும் போது உனக்கு கோல்டாக ஃபீல் ஆகலையான்னு கேட்டால் இல்லைன்றாங்க. இவருனா வந்துட்டு பயந்துட்டு இரு நான் டாக்டர் கூப்பிடுறேன்னு போகும்போது ஹீரோயின் வந்துட்டு பயத்தோட கட்டி பிடிச்சிக்கிறாங்க, இல்லை வேணாம் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, டாக்டர்லாம் கூப்பிடாத வேண்டான்ற மாதிரி சொல்ல ஹீரோ வந்துட்டு இது எத்தனை நாளாக இருக்குன்னு கேட்டால் ரொம்ப நாளாக இருக்குன்றாங்க. இவருனா டென்ஷன் ஆகுறாரு, ரொம்ப நாளாக இருந்தால் என்கிட்ட சொல்ல மாட்டியாமா, என்னம்மா நீ இப்படி பண்ணுற அப்படின்னு. சரி இரு நான் வந்துட்டு டாக்டர் கூப்பிட்றேன்னா கேட்கவே மாட்டிறாங்க. ஹீரோயின் வந்துட்டு நீ என் கூடயே இருன்னு கேட்கும் போது ஹீரோவும் வந்துட்டு நான் கூட தான் இருக்கேன், நான் எங்கேயும் போல சரியா, நான் கூடயே தான் இருக்கேன்ற மாதிரி ஹீரோயினை நல்லா டைட்டாக கட்டி பிடிச்சிக்கிறாரு. அதுக்கப்புறமா அவங்கள வந்துட்டு பெட்ரூமில் உட்கார வச்சிருக்கும் போது ஹீரோயின் ரொம்ப ஆசையாக, நான் எழுதின கதையை நீ எனக்காக படித்து காட்டுறியா, அது படிச்சுட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்கிறியான்னு கேட்க ஹீரோ வந்துட்டு சரின்றாரு. அப்போ கரெக்டாக ஹீரோக்கு ஒரு ஃபோன் கால் வருது, அதில் யாருன்னு பார்த்தா லேப்லேருந்து தான் கூப்பிட்றாங்க, உங்களை வந்து அர்ஜென்ட்டாக வந்து சீஃப் பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க, உடனே கிளம்பி வாங்கன்ற மாதிரி சொல்ல இவரும் வந்துட்டு வேற வழி இல்லாமல் கிளம்பி போயிடுறாரு. இதனால ஹீரோயின் ஒரு மாதிரி சோகமாயிடுறாங்க. என்னென்னு போய் கேட்டால் அந்த குரங்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஆக்டிவாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஹீரோக்குனா நம்பவே முடியல, அதுக்கு தையல் போட்ட இடத்துலலாம் கூட இப்போ முடியே வளர ஆரம்பிச்சிருச்சு, அந்த அளவுக்கு அதோட உடம்புல நிறைய மாற்றங்கள் இருக்குது, இதோட வயசும் ஒரு மாதிரி குறையிற மாதிரி இருக்குது, இது நார்மல் ஆகிட்டே வருது அப்படின் போது ஹீரோ வந்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அந்த டியூமர் என்னாச்சுன்னு கேட்டால் அந்த டியூமர்லாம் ஒன்றும் ஆகலை, அந்த பிரெயின் டியூமர் அப்படியே தான் இருக்குது, குறையவும் இல்லை அதிகமாகவும் இல்லைன்னும். ஹீரோக்கு அவ்வளோதான் ஒரு மாதிரி ஆயிடுது. அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இன்னும் ரெண்டு மூணு குரங்கை கூட ரெடி பண்ணுங்கள், நம்ம நாளைக்கே ஆப்ரேஷன் பண்ணியாகணும்னு சொல்ல இவங்க வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை சார் நம்ம இந்த குரங்களை தொடர்ந்து ஆராய்ச்சி பண்ணால் நிறைய விஷயங்கள் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இல்லை நான் பிரெயின் டியூமருக்கு தான் மருந்து கண்டுபிடிக்கணும், அதனால் நீங்கள் அதுக்கு ரெடி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இவர் பாட்டு கிளம்பி வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்து பார்த்தா வீட்டில் ஹீரோயின் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பாவோம் அப்படி தூங்கிட்டாங்க போல. சார் இவ ஆசையாக ஸ்டோரி படிக்க சொல்லி கேட்டால் நம்ம அதை கூட பண்ணாமல் போயிட்டோமே அப்படின்ட்டு அந்த ஸ்டோரியை பார்த்தீங்கன்னா அவர் எடுத்து படிக்கலான்ற மாதிரி உள்ளே போய் உட்காந்து புக் எடுக்கிறாரு. அந்த புக்கில் ஃபர்ஸ்ட் சாப்டர் படிக்க ஆரம்பிக்கிறாரு, அதை நமக்கும் காட்டுறாங்க. ஃபர்ஸ்ட் சாப்டரில் பார்த்தீங்கன்னா ஒருத்தனை காட்டுறாங்க, இவன் வந்துட்டு ஒரு மத குருவாட் இருக்கு, அவன் வந்துட்டு தன்னைத்தானே அடிச்சு காயப்படுத்திட்டு இருக்கா. அவன் ஆக்சுவலி என்ன பண்ணுவான் அப்படின்னா நிறைய ஊர்களுக்கு போய் அங்க இருக்கிற ராஜா ராணியை பார்த்தீங்கன்னா கெட்டவங்க அப்படின்ற மாதிரி காட்டி அவங்களை கொலை பண்ணி அவங்களோட இடத்த வந்து இவன் எடுத்துப்பான். அதுக்கப்புறமா அவனோட மதத்தை வந்துட்டு அந்த ஊர் ஃபுல்லா பரப்புவான், இதுதான் இவனோட வேலை. அந்த மாதிரி இவன் இப்போ வந்துட்டு ஸ்பெயினுக்கு வந்திருக்கான், அங்க வந்து ஹீரோயினை கொள்ளலாம், அதாவது அங்க அந்த நாட்டோட ராணியா இருக்கிறது நம்ம ஹீரோயின் தான், அவங்களை கொள்ளலான்ற மாதிரி முடிவு பண்ணிருக்க இந்த விஷயம் ஹீரோக்கு தெரிஞ்சிருது. அவர் வந்துட்டு அந்த ஊரோட படை தளபதி, சோ அவர் பார்த்தீங்கன்னா ஹீரோயினை காப்பாத்துறதுக்காக இவனை கொலை பண்ணலான்ற மாதிரி முன்னாடியே போயிடுறாரு. அப்போ கரெக்டாக அந்த இடத்து
பக்கத்துக்கு ஹீரோயின் அனுப்பின ஆள் வந்துடுறான். அவன் வந்துட்டு ராணி உங்களை கூப்பிட்டு வர சொன்னாங்கன்ற மாதிரி ஹீரோவை வந்து கூப்பிட்டு போயிடுறான். ராணியான ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, இங்க பாரு, அவனை கொள்றதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும், நம்ம நாட்டில் மக்கள்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க, நோயால பாதிக்கப்பட்டு இருக்காங்க, ஸோ அவங்கள நம்ம காப்பாற்றணும் அப்படின்னா அதுக்கான ஒரு கியூர் வேணும், அதை நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்ல ஹீரோ என்னன்னு கேட்டா, இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு கத்தி மாதிரி ஒன்று வாங்குறாங்க, அதை சன்லைட்ல வைக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா அந்த மேப்ல ஒரு சின்ன சின்ன ஹோல் மாதிரி வருது, அதாவது ஒரு சின்ன சின்னதாக ரவுண்ட் ரவுண்டாக வருது, அந்த இடத்தெல்லாம் மார்க் பண்ணி என்ன சொல்றாங்கன்னா, இங்கெல்லாம் தான் வந்துட்டு மாயன்ஸ் வந்துட்டு அவங்களோட ரகசியத்தெல்லாம் வந்து வச்சிருக்காங்க. அதுல ஒரு மிகப்பெரிய ரகசியம் தான் வந்துட்டு த ட்ரீ ஆஃப் லைஃப், அதாவது ஒரு அற்புத மரம்னு சொல்றாங்க. இதை கேட்ட ஹீரோ வந்துட்டு கடுப்பாகிறாரு, இதையெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு அப்படின்னு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இல்ல இல்ல, இது வந்து பைபிள்லேயே இருக்கு, ட்ரீ ஆஃப் லைஃப் பத்தி போட்டிருக்கு, நீ அந்த மரத்தை மட்டும் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா போதும், அந்த மரத்தை வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட ஒரு பால் ஒன்று உருவாகும், அதை வந்து நம்ம குடிச்சோம் அப்படின்னா நமக்கு எந்த நோயும் இருக்காது, மக்களும் சந்தோஷமா வாழ்வாங்க, அதுக்காக தான் சொல்றேன், இந்த பிரச்சனையிலேருந்து நீ என்னை காப்பாற்றுவேன்னு நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட இருக்கிற ஒரு மோதிரத்தை எடுத்து நம்ம ஹீரோ கொடுக்குறாங்க. இந்த மோதிரத்தை நான் உனக்கு கொடுக்குற வாக்கா வச்சுக்கோ, திரும்பி வந்ததுக்கு அப்புறமா நான் உன்னோட ஏவாளா இருப்பேன், நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழலான்ற மாதிரி அந்த மோதிரத்தை பார்த்தீங்கன்னா இவருக்கு கொடுக்க ஹீரோவும் அதை வாங்கிக்கிறாரு. இங்கே அப்படியே கட் பண்ணி ஹீரோவை காட்டுறாங்க, அதாவது பிரசன்ட் இருக்கிற ஹீரோவை காட்டுறாங்க. அவர் வந்துட்டு தேடி பார்த்தா ஹீரோயினை காணோம், என்னன்னா ஹீரோயின் வந்து தூங்கி எழுந்திரிச்சு மியூசியம்க்கு போயிட்டாங்க போல. ஸோ அவரும் வந்து பின்னாடியே மியூசியம்க்கு போக, அங்கே போனால் ஹீரோயின் மாயன்ஸோட புக், அதாவது ஃபஸ்ட்டு அவங்க எழுதின ஒரு புக் இருக்குது, அந்த புக்கை வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோட காட்டுறாங்க. அந்த புக்கில் என்ன போட்டிருக்கு அப்படின்னா, ஃபஸ்ட்டு மாயனுக்காக ஒருத்தர் இருந்திருப்பார், அவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவங்களுக்காக வந்துட்டு அவரே சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பார், அண்ட் அவரோட வயிற்றுலேருந்து ஒரு மரம் வளர்ந்துருக்கும், அந்த மரத்தை தான் வந்துட்டு இவங்க ட்ரீ ஆஃப் லைஃப்னு சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி இவங்க பார்த்தீங்கன்னா அதை பற்றிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. இதன் மூலயமா மாயன்ஸ் என்ன சொல்ல வராங்கன்னா, டெத்துன்றது ஒரு முடிவு கிடையாது, அதுக்கப்புறமா தான் ஒரு தொடக்கமே இருக்குது, அது வந்துட்டு நம்ம லைஃப்க்கு இன்னொரு ஒரு ஆரம்பன்ற மாதிரி சொல்லிகிட்ருக்க இவர் கடுப்பாயிடுறாரு. இவருக்கு என்னென்னா, எப்போ பார்த்தாலும் இவ வந்துட்டு நம்ம இவ கூட சந்தோஷமாக இருக்கலாம், இந்த கவலையெல்லாம் இல்லாத மாதிரி பார்த்துக்கலான்னு பார்த்தா இவ எப்போ பார்த்தாலும் டெத்து டெத்துன்னு அவள் சாவ போகிறத பற்றியே பேசிகிட்டு இருக்காளேன்னு ஹீரோ ரொம்ப சங்கடப்படுறாரு. அப்போ கரெக்டாக ஹீரோனை திரும்பி பார்த்தா அவங்க ஒரு மாதிரி ஆகி புக்கெல்லாம் கீழே போடுறாங்க, என்னென்னா மயக்கமாகி கீழே விலக போகிறாங்க. ஹீரோ டக்குன்னு தாங்கி பிடிச்சிக்க ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போயிடுறாரு. அங்கே போய் பார்த்தா ஹீரோயினுக்கு சுத்தமாக முடியல, பயங்கரமாக ட்ரீட்மெண்ட்லாம் போயிட்டுருக்கு, ஹீரோயின் ரொம்பவே சீரியஸான கண்டிஷனில் தான் இருக்காங்க, டியூமர் வேற ரொம்ப ஃபாஸ்ட்டாக அவங்களுக்கு க்ரோ ஆகிட்டு இருக்கு போல. இதெல்லாம் பார்க்குற ஹீரோ ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. வேகமாக பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்பி லேபுக்கு தான் போகிறாரு. அங்கே போய் என்னாச்சுன்னு பார்த்தா அங்கே இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா அந்த குரங்கை வச்சுக்கிட்டு ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க. என்னென்னு போய் கேட்டால் அங்கே இருக்கிறவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த குரங்குக்கு வந்துட்டு வயசு குறைஞ்சிக்கிட்டே வருதாமா, அதாவது அந்த குரங்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து வயசான குரங்கு மாதிரி தான் இருந்திருக்கும், ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதோட உடம்புல இருக்கிற அந்த இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வயசு கம்மியாகிட்டே இருக்கு, இது நம்ம கண்டுபிடிச்சதுலேயே ரொம்ப பெரிய விஷயம், இது வந்து ஒரு இம்மார்டாலிட்டிக்கான ஆரம்பன்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்குற ஹீரோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் இருக்கட்டும், டியூமர் என்னாச்சுன்னு கேட்டால் டியூமர் அதே மாதிரி தான் இருக்குன்றாங்க. ஸோ ஹீரோக்கு வந்துட்டு ஒரு மாதிரி கடுப்பாகுது. அவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு அதை பற்றிலாம் கவலை இல்லை, நம்ம இந்த குரங்கை வந்து ஆராய்ச்சி பண்ணுறதெல்லாம் அப்புறம் நிறுத்திட்டு முதல்ல இந்த டியூமருக்கு தான் மருந்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி அதுக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணுங்கன்னு ஒரு குரங்குக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவர் அந்த குரங்கு ஆபரேஷன் பண்ணிட்டு இருக்கும் போதே கையோட இன்னொரு குரங்கையும் ரெடி பண்ணுங்கன்னு சொல்ல கூட இருக்கவங்களா கடுப்பாயிடுறாங்க. இப்போ கரெக்டாக ஹீரோ கிட்ட சீஃப் வந்து பேசுறாங்க, உன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்க, உன் வைஃப் அங்கே சீரியஸா இருக்கா, நீ என்னடா இங்கே வந்து இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கன்னு கேட்கும் போது ஹீரோனா டென்ஷன் ஆயிடுறாரு, உங்களுக்கு என்னோட கஷ்டம் புரியுதா இல்லையா, நான் அவளை காப்பாற்றணுன்றக்காக தான் இவ்வளவு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன், நான் இந்த மருந்தை கண்டுபிடிக்கிறக்குள்ளேயே அவள் இறந்துருவாளுன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்ற மாதிரி ஹீரோ டென்ஷன் ஆகிறாரு. பட் இது எதுவுமே புரிஞ்சுக்காம திரும்ப திரும்ப நீங்க வந்துட்டு அங்கேயே போயிரு, இங்கே வராதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி டென்ஷன் ஆகி சீஃபை கத்தி விட்டுற அவங்க பார்த்தீங்கன்னா வெளியே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவும் கிளம்பி ஹீரோயினை பார்க்கலான்னு வந்தா அந்த இடத்துல இவங்களுக்கு முன்னாடி சீஃப் உட்காந்துருக்காங்க. அவங்க உட்காந்து ஹீரோயின்ட்ட கொஞ்சம் ஆறுதலாக பேசிட்டு இருக்க அதுக்கப்புறமா ஹீரோ சீஃப் கிட்ட சாரி கேட்கறாரு, என்ன மன்னிச்சிருங்க, நான் கொஞ்சம் ஓவராகவே பேசிட்டேன்ற மாதிரி. இவங்களும் அதெல்லாம் பரவாயில்ல, நீ போய் உன் ஒய்ஃபை பாருன்னு சொல்லி அனுப்பிட ஹீரோ அதுக்கப்புறம் ஒய்ஃப் கிட்ட வந்து பேசிட்டு இருக்காரு. அவங்க பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு ஒரு கிஃப்ட் பண்றாங்க, அது வந்துட்டு ஒரு இங்க் பாட்டிலும் பெண்ணும். இது எதுக்கு எனக்குன்னு கேட்டா, நான் எழுதிட்டு இருந்த கதையை இனிமே நீ தான் எழுதணும், எனக்காக நீ அந்த கதையை எழுதி முடிக்கணும்னு சொல்ல ஹீரோ வந்து ஒரு மாதிரி ஆயிடுறாரு. இப்போ எதுக்குமா நீ இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும் போது, இல்லைங்க எனக்கு தெரியும், நான் இன்னும் ஒரு கொஞ்ச நேரம் தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுதுன்னா சொல்ல ஹீரோ வந்துட்டு, அப்படியெல்லாம் உனக்கு ஒன்றும் ஆகாது, நம்ம ஒன்றும் ஆக விட மாட்டேன், நான் இருக்கேன், கண்டிப்பாக நான் உனக்கு காப்பாற்றுவேன்ற மாதிரி அவர் பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா அந்த கதையை எனக்காக படிங்கன்னு சொல்ல இவரும் வந்துட்டு அந்த கதையை படிக்கலான்ற மாதிரி அந்த கதையை பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுறாரு. அந்த கதை
கதையில வந்துட்டு செகண்ட் சாப்டர் காட்டுறாங்க. அதாவது செகண்ட் சாப்டர்ல இந்த பிரீஸ்ட் வந்து ஒருத்தர் ஒரு கத்தியை கொண்டு வந்து கொடுத்துருப்பாரு நம்ம ஹீரோயின்ட்ட. அந்த கத்தி அவர் எப்படி கண்டுபிடிச்சாரு அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. அவர் காட்டுக்குள்ள இருந்து அந்த கத்தியை கண்டுபிடிச்சிருப்பாரு. அதுக்கப்புறமா அந்த கத்தியை கொண்டு வந்து நம்ம ஹீரோ கிட்ட கொடுக்கலாம்னு வர, அப்ப அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஹீரோவும் அவர் கூடவே இருக்கிற மத்தவங்களும் வந்து சண்டை போட்டுருப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த நாட்டை விட்டு ஓடி போயிடலாம்னு நினைப்பாங்க. அந்த நாட்டுல வந்து சொன்ன இல்லையா ஒரு நோய் பரவிட்டு இருக்குன்ற மாதிரி, அதனால வந்து இவங்கெல்லாம் அங்க இருந்து கிளம்பலான்னு பாக்க, அப்ப ஹீரோ வந்து சண்டை போடுறாரு, நம்ம ராணிக்காகவாது இங்க இருக்கணும், நம்ம தான் அந்த நாட்டை பாதுகாக்கணும் அப்படின்னு. அப்ப அந்த இடத்துக்கு வந்து இந்த பிரீஸ்ட பாத்தீங்கன்னா இவனுங்க வந்து சண்டை போட்டு அவனையும் அடிக்க ஆரம்பிக்க, இந்த இடத்துல ஒரு மாதிரி கலவரமா போயிட்டு இருக்கு. அப்போ டக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷம் அப்படியே வந்துட்டு பீப் சவுண்ட் கேட்க ஆரம்பிக்குது. என்னன்னு பார்த்தா ஹீரோயின் சீரியஸ் ஆக ஆரம்பிக்கிறாங்க, அவங்களோட மூச்சு அப்படியே நிக்க ஆரம்பிக்குது. ஹீரோ பார்த்துட்டு ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுறாரு. கடகடன்னு அங்க வந்துட்டு அங்க இருக்கிற எல்லா டாக்டர்ஸும் பாத்தீங்கன்னா ஹீரோயினுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் எல்லாம் பண்ண ட்ரை பண்றாங்க, சிபிஆர் எல்லாம் பண்ணி காப்பாத்த பாக்க. அப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா வெளியே நின்னுட்டு இருக்காரு. அந்த இடத்துக்கு இந்த சீஃப் வந்துட்டு ரொம்ப ஹாப்பியா ஓடி வராங்க. என்னன்னு கேட்டா அவங்க வந்துட்டு ஒரு குரங்குல ஆராய்ச்சி பண்ணாங்க இல்லையா, அந்த குரங்கு வந்துட்டு இப்ப நார்மல் ஆயிடுச்சாமா, அதாவது அதோட டியூமர் வந்துட்டு ஃபுல்லாவே வந்துட்டு குறைஞ்சிட்டு வருது, இன்னொரு கொஞ்ச நேரத்துல அது சரி ஆயிரும், நீ மருந்து கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்ல ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷமாயிருது. ஆனா அவரோட வைஃப் வேற எப்படி இருக்காங்க இல்லையா, நான் உடனடியா அந்த மருந்து அவளுக்கு கொடுக்கணும்ன்ற மாதிரி வந்து பார்த்தா ஹீரோயின் இறந்து போயிட்டாங்க. இதை பாக்குற ஹீரோ தாங்க முடியல, அவர் பாத்தீங்கன்னா அங்க இருக்க டாக்டர் போட்டு அடிக்கிறாரு. ஹீரோயின குளுக்கிறாரு, அவருக்கு மூச்சு கொடுக்க ட்ரை பண்றாரு, பட் ஒரு யூஸும் இல்ல. ஹீரோயின் எந்திரிக்கிற மாதிரியே இல்ல. ஹீரோக்குனா இந்த விஷயத்த தாங்கவே முடியல. ஹீரோயினோட இழப்பு அவருக்கு ரொம்ப பெரிய இழப்பாவே இருக்கு. கதறி கதறி அழுதுட்டு இருக்காரு உட்காந்து. அதுக்கப்புறம் கட் பண்ணா ஹீரோயினோட இறுதி அஞ்சலியில இருக்காரு. அங்க இருக்கிற ஹீரோ ஒரு மாதிரி கோச்சுக்கிட்டு போக ஆரம்பிக்க பின்னாடியே சீஃப் போறாங்க. என்னதான் உனக்கு ஆச்சுன்னு கேட்டா, இந்த டெத்துன்றது ஒரு நோய் மாதிரி தான், கண்டிப்பா அதுக்கு நான் மருந்து கண்டுபிடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர பாட்டுக்கு பேசிட்டு போக. அதுக்கப்புறமா ஹீரோவா வீட்டுல காட்டுறாங்க. அவரால் அவரோட மனைவி இறந்ததை தாங்கவே முடியல. அந்த இழப்பு அவருக்கு ரொம்பவே சோகமா மாறுது. அவர் அங்க இருக்கிற இங்கு போட்டில தெரியாம தள்ளி விட்டுறாரு. அதுக்கப்புறமா அவர் கையிலேயே இந்த பெண்ணையும் இங்கையும் வச்சு ரிங் மாதிரியே டாட்டூ போட்டுக்கிறாரு. அவர் ரிங்க தொலைச்சிட்டாரு இல்லையா, சோ அதனால அப்படியே டாட்டூ போட்டுக்க இங்க அப்படியே வந்து இந்த மொட்டை தலையான ஹீரோவை காட்டுறாங்க. அவர் கையில அந்த ரிங் மட்டும் இல்ல, அதை தாண்டி நிறைய டாட்டூஸ் இருக்கு. சோ இந்த டாட்டூ எல்லாம் வந்து அவர் எப்ப போட்டுக்குவார்னா அவரோட மனைவி ஞாபகம் வரும்போது போட்டுப்பாங்க. சோ இந்த மாதிரி அவரு கை ஃபுல்லா டாட்டூ போட்டு வச்சிருக்க மாதிரி அங்க கட் பண்ணி மறுபடியும் ஹீரோவை காட்டுறாங்க. அவர் பாத்தீங்கன்னா லேபுக்கு வந்திருக்காரு. லேப்ல வந்ததுக்கு அப்புறமா அவரோட ஆளுங்க கிட்ட, நம்ம இந்த ஆராய்ச்சி இன்னும் தொடர்ந்து கண்டினியூ பண்ணும், அதாவது இந்த குரங்குக்கு வந்து வயசு கம்மி ஆயிட்டே வந்துச்சு இல்லையா, சோ அது வந்துட்டு இனிமே சாகாத மாதிரி வரம் பெற போது, அதாவது சாகாத மாதிரி மாறப்போகுது. சோ நம்ம வந்துட்டு டெத்துக்கு ஒரு கியூரை கண்டுபிடிக்க போறோம், அதனால அந்த மரத்தை பத்தின நிறைய டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லி இவர சொல்லிட்டு இருக்க, அப்படியே பாத்தீங்கன்னா ஹீரோ அவரோட மனைவி நினைச்சுக்கிட்டே வந்துட்டு மேல பாக்குறாரு. அங்க அப்படியே கட் பண்ணி இங்க வந்துட்டு இந்த மொட்டத்தலை ஹீரோ மேல பாத்துட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. அவர் வந்துட்டு பாத்தீங்கன்னா ரொம்பவே பயத்தோட தான் இருக்காரு. அவர் அந்த மரத்தை வந்து கட்டி பிடிச்சிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு மறுபடியும் ஹீரோயின் வராங்க. அவங்க பார்த்தோன்னே இவர் டென்ஷன் ஆகி கத்துறாரு, என்னை எப்படி டார்ச்சர் பண்ணாத, எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்ற மாதிரி சொல்லும் போது, அப்ப இவர் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி குனிஞ்சு உட்காந்துட்டு இருக்க, அப்ப சடனா அங்க வந்த அந்த ஹீரோயின் அப்படியே அந்த ராணியா மாறுறாங்க. அவங்க பார்த்தோன்னே ஹீரோ மெய் மறந்து போயிடுறாரு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா கண்டிப்பா எல்லாமே சரியாயிரும் என் நம்பர்ன்னு சொல்றாங்க. இவரும் வந்துட்டு சரின்றாரு. அதுக்கப்புறமா ஹீரோ மரத்து மேல ஏறி அப்படியே பாத்தீங்கன்னா அந்த ஸ்டார் கிட்ட போக ஆரம்பிக்க, இங்க அப்படியே வந்துட்டு இந்த பிளாஷ்பேக்ல நடந்ததை காட்டுறாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் சீன்ல காட்டியிருப்பாங்க இல்லையா, அந்த ஹீரோ வந்து அவன் கொல்ல வந்திருப்பான்ல, அவன் கண்ணுக்கு நம்ம மொட்டத்தலை ஹீரோ தெரிஞ்சிருப்பாரு. சோ அதனால அவன் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவை கடவுள்னு நினைச்சிட்டு அவன் வந்து தன்னைத்தானே பலி கொடுக்க சொல்லி கேட்பான். ஹீரோவும் வந்துட்டு அவனை கழுத்தறுத்து கொலை பண்ணிட்டு போவாரு. அங்க பார்த்தா அவர் தேடி வந்த அந்த அதிசய மரம் இருக்கும், அது ரொம்பவே அழகா இருக்கும். அதை பார்த்துக்கிட்டே ஹீரோ முன்னாடி போவாரு. அவர் கையில இருக்கிற கத்தியை வச்சு அதுல குத்தும் போது அதுல இருந்து ஒரு விதமான பால் மாதிரி வரும். அதை அவர் எடுக்கும் போது பாத்தீங்கன்னா அவரோட விரல்ல இருந்து ஒரு சொட்டு தரையில விழுக. பார்த்தா அந்த இடத்துல டக்குன்னு பாத்தீங்கன்னா செடி முளைக்க ஆரம்பிச்சிருது. இதை பார்த்தோன்னே இவர் ரொம்ப ஷாக் ஆகுறாரு. அவர் கையில இருக்கிற அந்த பாலை அப்படியே அவர் அடிப்பட்ட இடத்துல தடவை, பார்த்தா அந்த காயம் ஃபுல்லாவே ஆறிடுது. இவருக்குனா செம்ம ஷாக்கு. வேகமா அந்த கத்தியை உருவி வீசி வெறி பிடிச்ச மாதிரி அந்த பாலை குடிக்க ஆரம்பிக்கிறாரு. அவர் குடிச்சதுக்கு அப்புறமா ஒரு மாதிரி இல்யூஷன்ஸா அவருக்கு தெரிய ஆரம்பிக்குது. அண்ட் அவர் கையில இருக்கிற அந்த ரிங்க பாத்தீங்கன்னா இப்ப எடுத்து போட்டுக்கலான்ற மாதிரி எடுக்கும் போது பார்த்தா அந்த ரிங்கு கீழே விழுந்துருது. உடனே கீழே விழுந்த ரிங் எடுக்கலான்ற மாதிரி கீழே தேடும் போது சடனா பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு என்னென்னமோ நடக்க ஆரம்பிக்குது. பார்த்தா அவர் கீழே விழுக அவரோட வயித்துல அந்த அடிப்பட்ட இடத்துல தடவி இருப்பா இல்லையா, அங்கிருந்து ஃபுல்லா செடியா முளைக்க ஆரம்பிக்குது. அது எல்லாத்தையும் இவர் புடுங்கி வீசும் போது பார்த்தா அவர் உடம்பு ஃபுல்லா செடி முளைக்க ஆரம்பிக்குது. அவரால் கண்ட்ரோலே பண்ண முடியாம கடைசியில உடம்பு ஃபுல்லா பாத்தீங்கன்னா செடியா முளைச்சு அவர் மண்ணோட மண்ணா அப்படியே செடியா மாறிடுறாரு. இங்க அப்படியே கட் பண்ணி அந்த மொட்டத்தலை ஹீரோவா காட்டுறாங்க. அவரு அந்த தொலைஞ்சு போன ரிங்கை இப்ப எடுத்து மாட்டிக்கிறாரு. அந்த ரிங்கை மாட்டிக்கிட்டு சாவுக்காக ரெடியா இருக்க கரெக்டா அந்த நட்சத்திரமும் வெடிச்சு ஹீரோவும் வெடிக்க அப்படியே பாத்தீங்கன்னா இந்த மரமானது அப்படியே புத்தம் புதுசா வந்து மலர்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இங்க அப்படியே கட் பண்ணி நம்ம ஒரிஜினல் ஹீரோவை காட்டுறாங்க. அவருக்கு நம்ம ஹீரோயின் ஒரு பழத்தை கொடுத்த மாதிரி இருந்திருக்கும். சோ அதை கொண்டு வந்து அவர் அவங்களோட கல்றையிலேயே வந்து பாத்தீங்கன்னா இவர் புதைச்சு வச்சிருப்பாரு.
புதைச்சி வச்சதுக்கு அப்புறமா அந்த கோல்டன் ஸ்டாரை இவர் அப்படியே நின்று பார்க்க இந்த இடத்துல கட் பண்ணி இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. இந்த படத்தின் மூலமா நமக்கு என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நம்ம பார்த்தோம் இல்லையா மூணு பரிமாணமா ஹீரோவை, அதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்த அந்த ராஜா கதையில இருக்கிறது வந்துட்டு நம்ம ஹீரோன்னு எழுதின கதை புக்ல இருக்கிற ஹீரோ, ரெண்டாவதா நம்ம பார்த்த அந்த மொட்டத்தலை ஹீரோ வந்துட்டு நம்ம ஹீரோவுடைய ஃபியூச்சர், அதாவது ஹீரோ வந்துட்டு இந்த மருந்தை வந்து கண்டுபிடிச்சிருப்பாரு இல்லையா அந்த குரங்கு மூலியமா, ஸோ அதை வந்து இன்னும் நிறைய டெஸ்ட் பண்ணி இம்மார்டாலிட்டின்ற ஒன்று உருவாக்கியிருப்பார், அதாவது மனுஷங்க நெக்ஸ்ட் வந்துட்டு சாகாத மாதிரி உருவாக்கியிருப்பாரு, அதனாலதான் ஹீரோவும் பார்த்தீங்கன்னா சாகாமே இருந்திருப்பாரு. அதுக்கப்புறமா அவரு ஹீரோயின் சொன்ன மாதிரி அந்த ஷபால்பா அப்படின்ற அதுக்குள்ள போயிட்டு அந்த வெடிக்க போற அந்த ஷபால்பான்ற நட்சத்திரத்துல போயிட்டு நம்மளும் வெடிச்சு ஹீரோயினோட சேர்ந்துடலாம் அப்படின்ற மாதிரிதான் ஹீரோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பேஸுக்கு டிராவல் பண்ணி போயிட்டு இருப்பாரு. அவர் கூட ஒரு மரம் இருந்துச்சு தெரியுமா, அந்த மரம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு வந்துட்டு ஹீரோயின் ஒரு விதைய அதாவது ஒரு பழத்தை கொடுத்த மாதிரி இருந்திருக்கும்ல, அந்த ஹீரோயின் எல்லாம் கொடுக்கல, இவராவே தான் கற்பனை பண்ணிக்கிட்டு அந்த பழத்தை ஹீரோயினோட கல்லறையில புதைச்சு வச்சிருப்பாரு. ஸோ அந்த மரம் தான் பாத்தீங்கன்னா இப்ப அவ்வளவு பெருசா வளர்ந்துருக்கும், அந்த மரத்தை தான் ஹீரோவும் வந்துட்டு ஹீரோயின் அவர் கூடயே இருக்கிறதா நினைச்சிருப்பாரு, அதனாலதான் அந்த மரத்தையும் கையோட அவரோட கூட்டிட்டு போயிருப்பாரு. அண்ட் அந்த நட்சத்திரமும் வெடிச்சதுல அவர் பாத்தீங்கன்னா இறந்து போயிருப்பாரு, கூடவே அந்த மரமும் புத்துயிர் பெற்று வர மாதிரி, அதாவது அந்த கதையில ஹீரோயின் சொன்ன மாதிரி அந்த மரமும் வந்து மறுபிறவி எடுத்த மாதிரி ஒரு கற்பனையிலேயே ஹீரோ இறந்து போயிருப்பாரு. இதைத்தான் இந்த கதையிலையும் சொல்ல வராங்க. இந்த மூவி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். இந்த மூவி உங்களுக்கு புரியலன்னா திருப்பி ஒட்டையும் பாருங்க, கண்டிப்பா புரியும். அந்த அளவுக்கு இது டிஃபிகல்ட்டா இல்ல, பட் எனிவேஸ் இது ரொம்பவே நல்ல மூவி, பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு என்னோட சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான மூவியோட நான் உங்களை சந்திக்கிறேன். டாடா.